உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சப்பாத்தி. ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கு தேவையான பொருள் சப்பாத்தி மாவு. நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ரெண்டு முட்டை, ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொத்தமல்லித்தலை, உப்பு, வெறும் வரமிளகாத்தூள், மிளகாப்பொடி, அப்புறம் மிளகுத்தூள். இப்போ ஒரு பவுலில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி அதுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை உள்ளே போட்டுடலாங்க. போட்டுட்டு கொத்தமல்லித்தலை அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கணும். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக மிளகாத்தூள், அப்புறம் மிளகுத்தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆம்ப்லெட் பதத்துக்கு நல்லா அடித்து விட்டுருக்கலாம். அடித்து விட்டுட்டு உப்பெல்லாம் கரையிற அளவுக்கு, எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சப்பாத்தியை எப்போவும் போல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சிட்டு அதை தோசைக்கல்ல சூடு பண்ணி போட்டுடலாம். போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ஆம்லெட் கலவையை போட்டு அப்படியே லைட்டாக அந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. இது சீக்கிரமாகவே வெந்துடும், அதனால் அது பெரிய ரொம்ப நேரம் ஆகுங்கிறதும் கிடையாது. முட்டை இருக்கிறனால ரெண்டு சைடு ஒட்டிக்கிறோங்க, எடுத்துக்கிட்டு வராது. நம்ம இதை எப்போவும் போல் சப்பாத்தி செய்கிற மாதிரி இந்த சைடு 2 நிமிஷம், அந்த சைடு 2 நிமிஷம் போட்டு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ அருமையான டேஸ்டியான எக் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா உள்ளே வந்து வெந்திருக்கும். நம்ம சப்பாத்தி போடுற மாதிரியே இது பண்ணுறதுனால சீக்கிரமாகவே வெந்துடுதுங்க. பாருங்கள், இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் என் உள்ளே எந்த அளவுக்கு எக்கு வெந்திருக்குதுன்னு. நல்லா ஈஸியாகவே சீக்கிரமாகவே வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை கூட கொஞ்சம் சார்ஸ் தொட்டுக்கலாம். நமக்கு என்ன பிடிக்குமோ அதை வச்சு சாப்பிட்டோம்னா செமையாக டேஸ்டியாக இருக்குது. அப்படியே சாப்பிட்லாங்க, அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா தேவையான உள்ள காரத்துக்கு காரத்தூள் உப்பு எல்லாம் போட்டுக்கிறதுனால ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுதுங்க. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Bye, see you later.